ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி செப்டம்பர் 23 சிறுகடிக்கு ஆசை சரியில்லை. நான் செஞ்சொலி பக்கலாக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லாருமே வந்து சைன் போட்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே விஜயகிட்ட வந்து ஆளாளுக்கு கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி இவ்வளோ காசு வச்சு நீ என்ன பண்ண அப்படின்னோடனே விஜய் ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. செலவு இருந்துச்சு, அதனால தான் நான் இது பண்ணேன் அப்படின்னோடனே, கல்யாண செலவுக்கு தான் நான் இந்த மாதிரி வாங்கினேன்னொடனே, இப்போ மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, கல்யாண செலவுக்கா, கல்யாண கோயிலில் தானே நடந்துச்சு, அதுக்கு எதுக்கு இவ்வளோ செலவாக போதுன்னொடனே முறைக்கிறாங்க. அவள் கரெக்டாக தானே கேட்குறா, பதிலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களெல்லாம் இப்படி விசாரிக்க கூடாது, இருங்க வரேன், இது வந்து சீட்டிங் கேஸ், உங்களை விசாரிக்க விதத்தில் தான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு முத்து போய் அவங்க டைனிங் டேபிளை வந்து அப்படியே கூண்டு மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து, இங்கே உள்ளே போய் நில்லுங்க, என்ன முறைக்கிறீங்க, உள்ளே ஏறுங்க பா, நீ தான் நீதிபதி, இங்கே வந்து உட்காருப்பா, ஒழுங்காக கேள்வி கேளுனோடனே, இப்போ சொல்லுங்கள் எதுக்காக காசை நீங்கள் இந்த மாதிரி வீட்டை 17 லட்சத்துக்கு வச்சிங்கன்னொடனே, இப்போ உடனே விஜயாவுக்கு என்ன சொல்கிறேனே தெரில, விஜயா மாற்றி மாற்றி சொல்கிறாங்க, அவங்க கேட்குறதுக்கு எல்லாத்துக்குமே வீட்டில் எல்லோரும் பதிலும் சொல்கிறாங்க, அதனால் விஜயாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. மனோஜையும் ரோகிணியும் மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்ப்பா இவங்க என்ன அவனே பார்த்துட்ருக்காங்க, அவனும் இந்த அக்யூஸ் லிஸ்ட்டில் இருப்பானோ, உண்மையை சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முத்து கேட்டோடனே விஜய் வந்து உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி அவளுக்கு பார்லர் ஆரம்பிக்கணும்னு கேட்டால் அதுக்காக தான் நான் செஞ்சினோடனே, ஓ இந்த அம்மா பார்லர் ஆரம்பித்தது நம்ம வீட்டு காசா, அம்மா வீட்டு காசுலையே பார்லர் ஆரம்பிச்சுட்டு கோவம் வந்துச்சுன்னா நம்ம வீட்டு காசையும் நமக்கு திருப்பி தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பாதாம் முந்திரி இதெல்லாம் வாங்கி க்ரீமெல்லாம் தடவிட்டு எல்லாம் நம்ம வீட்டு காசுலே பண்ணிவிட்டு இந்த அம்மாவுக்கு பேச்சு வேறு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொன்னோடனே, அப்பா புது அக்யூஸ்டுப்பா பார்த்துக்கோங்கன்னே வீட்டில் எல்லோரும் ரோகிணியை பார்க்குறாங்க. அப்போ உடனே ரோகிணி வந்து அப்படியே என்ன பேசுறேன்னு தெரியாமல் அமைதியாக நிற்கிறாங்க. இப்போ மனோஜ் வந்து, நீ என்னடா அவளை இப்படிலாம் பேசுகிறேன்னு, இங்கே பாரு நீலாம் வாயை திறந்துடாத, ஒன்றை தான் கேட்கணும், அவங்க நம்ம காசில் வாங்கி வச்சுருக்காங்க, நீ வாயை மூடிட்டு இருந்து பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு மனோஜை வந்து முத்து கோவத்தில் திட்டுறாரு. இப்போ விஜயா வந்து சொல்கிறாங்க, இல்லை இல்லை ரோகிணியெல்லாம் ஒன்றும் சொல்லாதீங்கன்னு, பார்த்தீங்களாப்பா இன்னும் அவங்கள தான் சொல்லிட்டு இருக்காங்கன்னொடனே, இப்போ மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, அன்றைக்கி என் தம்பி தெரியாமல் காசு எடுத்ததுக்கு அவனோட சட்டையை பிடிச்சாருன்னு சொல்லிட்டு அடிச்சிங்களே, இப்போ உங்களை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட கேட்டோடனே விஜயா கத்துறாங்க, நீ என்ன அவ்வளோ பேசுகிற அப்படின்னோடனே, இப்போ வீட்டில் எல்லாருமா சேர்ந்து விஜயா இப்போ முத்த என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுக்கு மட்டும் 10 லட்சரூபா வாங்கி கொடுத்தீங்கல்ல, இப்போ மீனாக்கும் கோயம்பேட்டில் வந்து பூ மார்க்கெட் வைக்கணுமா, அவளுக்கு 10 லட்சரூபா, ரவி வந்து ரெஸ்டாரண்ட் தொடங்கணும்னு நினச்சிருக்கா, அவனுக்கு 10 லட்சரூபா மொத்தமாக வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே விஜய் ஆன்னு பார்க்குறாங்க. அப்புறமா அண்ணாமலை இப்போ என்னடா பண்ணுறது, வட்டி கொடுக்காட்டி வீடு போயிடணுன்னே, இல்லை வட்டியை கூட அவளே கட்டுறேன்னு தான் சொன்னானோடனே, இப்போ முத்து கேட்குறாரு, ஏன் அப்போ 2 மாதம் வட்டி கேட்டாமல் போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே விஜயாவுக்கு பதில் சொல்லவே தெரியலை. இப்போ ரோகிணியை திட்டுறதை பார்த்தோடனே விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் இன்னும் 4 நாளில் உங்கள் காசு எல்லாத்தையும் உங்கள் கிட்டே கொண்டு வந்து தந்துடுவேன், இதுக்கு மேலே பேசாதீங்க, அவள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, அவளை யாருன்னு தெரியாமல் நீ தான் பேசிகிட்டு இருக்கடா, நம்ம வீட்டுக்கு இன்னும் புதுசாக நிறைய பேர் வரப்போகிறாங்கன்னொடனே, ஐயோ அப்பா இவங்க இன்னும் நிறைய பேர்கிட்ட வட்டியெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க போலப்பா, இன்னும் வரிசையாக வருவானுங்க போல பண்ணோடனே, டேய் முத்து நீ பாட்டுக்கு தேவையில்லாமல் பேசாத, நான் தான் சொல்லிட்டேன்ல 4 நாளில் அவள் வந்து உங்களுக்கு காசெல்லாம் தருவா, அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அந்த கூண்டெல்லாம் தள்ளி விட்டுட்டு உள்ளே போயிடுறாங்க. என்னப்பா இவங்க இப்படி பேசிட்டு போகிறாங்கன்னொடனே, அதான் தர்றேன்னு சொல்லிட்டாலாம் விடுடா பார்க்கலாம் சொல்லிட்டு எல்லாரும் போயிடுறாங்க. அதோடய என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.